அவர்களுடைய நேரத்தை உணர்த்துவதற்கென்றே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. பாங்கு சொல்கிற ஏற்பாடு, சஹர் நேரத்தை அறிவிக்கக்கூடிய வகையில் ஒரு ஏற்பாடு அல்லாஹ்வின் தூதர் செய்கிறாங்க. எப்படி ரசூல்லாவுக்காக பாங்கு சொல்வதற்குன்னு பல நபித்தோழர்கள், அதில் நோன்பு காலத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சஹருடைய பாங்கை சொல்வதற்கு பிலால் அவர்களையும், சுபுஹுடைய பாங்கை சொல்வதற்கு அப்துல்லா பின் உம்மி மக்தும் என்கிற நபித்தோழரையும் ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. பிலால் அவங்க பாங்கு சொல்வாங்க, அப்போ மக்கள் விலகிக் கொள்வார்கள். சஹருடைய நேரம், நம்ம உணவு உட்கொள்ளக்கூடிய சஹரு வைப்பதற்குரிய வேலைகளை நம்ம துவங்கி விட வேண்டும். அடுத்து அப்துல்லா பின் உம்மி மக்தும் அவர்கள் பாங்கு சொல்லும்போது சுபுஹு நேரம் வந்துருச்சு, அதோட சஹர் நேரம் முடிந்து விட்டது அப்படிங்க. அப்போ ரெண்டு பாங்கு, சஹருக்கு ஒரு பாங்கு, சுபுஹை உணர்த்துவதற்கு ஒரு பாங்கு. இப்படியான ஏற்பாட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லித்தராங்க. இது அல்லாஹ்வின் கிருபையால் தமிழகத்தில் இந்த சுன்னத்து இல்லாமல் இருந்து நடைமுறைப்படுத்தப்படாமல் இருந்து தவ்ஹீத் ஜமாத்தினுடைய பிரச்சாரத்தின் காரணத்தினால் தமிழகம் எங்கும் இந்த சுன்னா, அல்லாஹ்வின் தூதரவர்கள் கற்றுத்தந்த இந்த சுன்னத்து ஹயாத்தாக்கப்பட்டு கொண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை நாம் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறோம்.